ஆற்காடு புதிய பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாக கட்டடங்கள் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாக கடைகள் கட்டப்பட்டு 45 ஆண்டுகளுக்கும் மேலாகி பழமையான நிலையில் உள்ளது. இதன் காரணமாக அவற்றை அகற்றிவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்ட நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய திட்டங்களின் கீழ் 9,48,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 9,141 சதுர அடி மீட்டர் பரப்பளவில் 25 பேருந்துகளை நிறுத்தும் வசதி, 53 எண்ணிக்கைகள் கொண்ட வணிக கடைகள், 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், கழிவறைகள், உணவகம் மற்றும் ஏடிஎம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் ஆற்காடு புதிய பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இப்பணிகளை கடந்த ஆண்டு செப்டம்பர் 1 அமைச்சர் காந்தி மற்றும் அப்பொழுதைய மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். ஓராண்டில் திட்டப்பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தத்துடன் பணிகள் தொடங்கின. ஆனால் ஓராண்டே கடந்தும் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளால் பேருந்துகள் செல்ல போதுமான இடவசதி இல்லாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படும் சூழலும் காணப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஆற்காடு மிக பழமையான ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு இன்னைக்கு வணிக வளாகமாக பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கான பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆமாவே நடந்துட்டு இருக்கு. இது கட்டி முடிக்கணும்னா ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அதோடைய கால அவகாசம் முடிந்து இன்னைக்கு வந்து 2 கால தாமதமாக ஆயிருக்கு. இதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக இந்த நகராட்சி எடுத்து கூடிய விரைவில், ஏன்னா இது எதுக்காக டிலே பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்காக கேட்குற கோரிக்கை, இது சீக்கிரமாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். இது உடனடியாக ஒப்படைச்சா மக்கள்கிட்ட கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். மேலும் பயணிகள் நிழலின்றி வெயிலில் தவித்து வருகின்றனர். அத்துடன் சிறு வியாபாரிகள் கடைகளின்றி சாலையில் கடைகளை அமைத்து இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஆற்காடு புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் மற்றும் வணிக வளாக கடைகளின் கட்டுமான பணிகளின் மெத்தன காரணங்களை அறிந்து நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்.